ஹாய் ஆஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் விக்கி கேமர். ஸோ கண்டினியூஷனாக எபிசோடு ஃபோர். பார்த்துட்ருக்கோம் ஓகே, கண்ட்ரோல் டீம் வேண்டாம், கண்ட்ரோல் ரிவி தான் இஸ் காய்ஸ். இந்த பெர்ஃபெக்ட். வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ போன வீடியோ ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். எஸ் போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஓகே, ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் இப்போ என்னென்னா மொத்தம் 4 லெவல் இருக்குது. குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல். இதுக்கு போ நம்ம இது போகிறது என்னது போகிறது இதாக என்ன ஸோ பண்ணீங்க? நம்ம ஆளுடைய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நல்லா இல்லைன்னு சொன்னாண்டி மாத்திட்டாரு போல இருக்கு. நல்லா இல்லைங்கிறேன் ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ உனக்கு? ஒரு ஓகே, அவனுடைய சட்டையை மாத்து மாத்து ப்ரோ. இல்லை எங்க போனாலும் இதே சட்டை தான் இருக்கு. வேற வேணா சொன்னாங்க. இது அவனே தான் அப்படி காமிச்சிருக்கீங்க. வெள்ளையா வீக்குங்களா? வெள்ளைய வைப்போம் இல்லை ஃபுல்லா. ஏ அது நல்லா இருக்கு. ஆ ஓகே 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 இல்லை ஓகே. அவன் கண் பார்வையில தீ எறியணும் அப்படி இயக்கணும். பார்வை தினுசா இருக்கணும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஜட பண்ணி போட்டுடலாம். இது வைப்போம் இது வைப்போம் இது வைப்போம். ஆ அதான் சைட்ல ரைட்ல திருப்புங்க. பியர்டு சூப்பர் ப்ரோ. வேண்டாம் மாதிரி வேண்டாம் 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 வேண்டாம். அடிக்கு இது வை வேண்டாமா? ஹார்ட் ஃபுட்டு ஷார்ட் ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் லாஸ் ஏ ப்ரோ. லாங் போடு ப்ரோ. ஒரு நாள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆக முடியாது. லாங் லாங் ஸ்லீவ் சூப்பர். பிளாக் 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 அதுவும் பிளாக்கு. வேற லெவல் வரும் ப்ரோ. பிளாக் பிளாக் போட்டு வரலாம்னா நல்லா தெரியும். ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் ஓடிஸ் அந்த கலர் அந்த கலருங்க. சூப்பர். ம் ஓகே ஓகே ப்ரோ. நல்லா இருக்கான். சூப்பர் ஓகே காய்ஸ். இப்போ கொஞ்சம் நம்ம ஆளோடைய அப்பியரன்ஸை மாற்றிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கேவலம் இருந்த மாதிரி ஒரு தோணும் தோணுச்சு. கேவலமாக இருந்த மாதிரிலாம் இல்லை, கேவலமாக தான் இருந்தான். சரி, இப்போ நான் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு டிஃப்ரெண்டர் தான் இருக்கான். நமக்கு ஒரு டிஃப்ரெண்டர் பார்த்தாது. ஓகே ஓகே. ஸோ அதனால் அட்டாக்கராகவே போட்டு இந்த மேட்ச் இந்த ரவுண்டு ஜெயிக்க பார்க்கலாம். ஓகே. யார் ப்ரோ அட்டாக்கரா? ரெண்டு பேர் அட்டாக். ஓகே ஓகே ஓகே. ரெண்டு அட்டாக்கர் ஒரு டிஃபெண்டரே இல்லாமல் விளாட்றோம். இவங்க யார் சப்ஸ்டிட் ஆகிறோம்? 66 இருக்கிறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஐ திங்க். கண்ட்ரோல் ரிவி புரிஞ்சுப்பா. இப்போ நம்மளால் கெட் ஆகிட்டானா? எப்படியே செம்மையாக இருக்கான். ஹாய் இதுதான் நம்ம எல்லா இதையும் பண்ணிகிட்டு இருக்கான். இது அங்க வந்து பண்ற அந்த ஸ்கில் எல்லாம் போடு. டோக்கியோல நம்ம நம்ம முத அடி தமிழனோட அடியா தான் இருக்கும். என்ன ப்ரோங்க இது மாதிரி இருக்கி முறுக்கி நல்லா சுத்துறான். ஏய் பாப்போம் இந்த வெட்டு புளியா அந்த செத்த எலியா. பிச்சு ரொம்ப கடினமாக இருக்குது. பிச்சு ரொம்ப வழுக்குது. நம்ம ஆளுங்களுக்கு கரெக்ட் பண்ணான காட்டில் விளாண்டு விளாட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைல்ஸ் போட்டுட்ருக்காங்க. டைல்ஸ் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அடிப்புற கோலை. ஐயோ இந்த காட்டு வரங்க காலை கவுட்டிங் மேலே தூக்குதான். அடிக்க முடியல கோலை. ஓ ஓ என்ன அடிச்சு இந்த பிங்க் கலர் மொட்டை மண்டிங்க கரடி குட்டி அடிச்சு இப்படி ஓடி 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 பார்த்துக்கலாம். ஒரு கோல் கணக்கு ஆகிடுச்சு. நடிக்கிறாங்க டிக்கிறண்டா போடு 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 அம்மா இருக்கும். பிச்சு சூப்பராக இருக்கு. அடிப்புற போல ஐயோ அடிக்கிற மாதிரி தான் இப்போ நாங்களே அடிச்சுட்டே இருக்கேன். சரி ஓகே வர மாட்டேங்குது போல் பாத்தியில. ஓகே ஓகே ஸ்டார்ட்லே போகலாம். அவன் பாஸ் ப்ரோ அடிச்சிடும் ப்ரோ. அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க?
அடிப்புற கோல சரி சூரான கோல் இது. இந்த மாதிரி பார்த்தீங்களா குறைஞ்சு தான் கட்டணும். அவங்க நல்லா அட்டாக் பண்றாங்க, ரெண்டு கோல் அடிச்சுட்டு அவங்களுக்கு மூக்கு ஏத்துருச்சு, பயங்கரமா எடுத்துருச்சு பாசிங்க. அவ்வளவுதான், வின்னு வின்னு தான் அந்த மேட்ச் கண்டிப்பா. அஞ்சு கோல் அடிச்சா கோலை போட்டுட்டோம். சூப்பர், நம்மளால தள்ளி விட்டாங்க. இது அம்பேர் உள்ள இருந்தாலும் உசுர ஊதிருமா, பட் அம்பேர் இல்லைனால உசுர ஊதும் இல்லை. பட் இந்த அக்கா நல்லா எடுத்துச்சு, பாஸ் விடாங்க தம்பி. ஓ சமானா சூப்பர் சார், டேக்கிள் பண்ணு ப்ரோ, சூப்பர் ப்ரோ, டேக்கிள் சார் நல்லா கொண்டு போனாங்கண்ணா. ஓ மை காட், ஓபன் ப்ரோ அடிச்சிரு. கால் தட்டி இருந்து கீழே மண்ணக்க வரா என்பது இப்பதான் பாக்கணும். ஓட ஆரம்பிச்சாரு, வித்தியாசமா வர்றீங்க, இதை பூசா பண்றாங்க, அங்க டிக்கெட் கொண்டு வர்றீங்க, காலாட்டுறாங்க, கம்ப்யூட்டர் விடுறாங்க. அவனுக்கு அடிச்சடி ஏதோ பண்ணிட்டு போல இருக்கு. பாஸ் ப்ரோ, பாஸ் ப்ரோ, பாஸ் பாஸ் பாஸ், ஓகே ஓகே, குட் பாஸ். ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ, இங்கே ஏதோ இது பண்ணுறீங்க ப்ரோ, வேறு மாதிரி ஃபார்மேஷனை மாற்றி விளையாடுறீங்க ப்ரோ. டேக்கிள் பண்ணு ப்ரோ, டேக்கிள் பண்ணு ப்ரோ, டேக்கிள் பண்ணு ப்ரோ, டேக்கிள் பண்ணு, டேக்கிள் பண்ணு, அப்படியே அடி 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 கூப்பர் ப்ரோ, சாமா ப்ரோ, நல்ல பெரிய வெளியிருக்க எடுத்து வாயில ஒன்று சொறி விட்டார் நம்ம விக்கி கேமர். சரியான டி சமசாட்டு. அடுத்து நம்ம போறது குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், அடுத்து ஃபைனல். 9.7 ரேட்டிங், சூப்பர் ஜிஜி, குட் கேம். ஆமாம் மாத்திட்டோம்டா, பாருங்க எப்படி இருக்கான், நச்சுன்னு இருக்கானா.
திருட்டு கேஸ் நான் பார்த்த மாதிரி இருக்கான். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விக்கி கேமர் இருந்த மேட்ச்சை கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு வின் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சை போக போகிறாரு. இது ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் தான் ப்ரோ. அப்போ அடுத்தது குவார்டர் ஃபைனலா? குவார்டர் ஃபைனல் டேரக்ட் செமி ஃபைனல். ஆ, இது குவார்டர் ஃபைனல். குவார்டர் ஃபைனல் நம்ம ஜெயிச்சு ஆகணும். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிச்சா தான் மதிப்பாங்க. இல்லை சாண்டில் செருப்பு முக்கி வர அடிச்சு பத்திடுவாங்க. டோக்கியோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சரி 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 சரி, பண்ண மாட்டாங்க. பெரிய பட்ஜெட்லாம் போட்டு டோக்கியோ வந்திருக்கோம். ஆமாம், 5 ரூபா கொடுத்துருக்கோம். ஆமாம், 5 ரூபா. 5 ரூபான்னா 5 லட்சம் அவர் அப்படி சொல்கிறாரு. 10 ரூபா போட்டு பஸ்கேறதுக்கே வழியில்ல. 5 லட்சம் போட்டு டோக்கியோ. ம், நிலங்கும். சரி, இப்போ போ. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபெண்டர் கண்டிப்பாக தேவை. இந்த ஜிகே கோல் விடுறதுனால டிஃபெண்டர் தேவை நமக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம டிஃபெண்டர் ஹையர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தான். 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம 11 பேர் கொண்ட ஃபுட் செல் விளாடுவோம். ஆமாம், 11 பேர் கொண்ட ஃபுட் செல் விளாடுவோம். ஃபுட் செல், ஃபுட் செல், கண்ட்ரோல் ஹெலின செல், கண்ட்ரோல் டீம் கொடுத்து வருவேன் சார். கொண்டுருவாங்க, அப்புறம் பாதியிலே வெளியே போயிட வேண்டியதான். பாதியில வெளில போகணுமா? முதல்ல வெளில போயிட வேண்டியது. அந்த மாதிரி நீங்க தான் தைரியம் வச்சு பண்ணுங்க. ஜெயிச்சிருவான். நமக்கு தான், நமக்கு தான் ஃபைனல். நமக்கு இல்லை, கப்பு நமக்கு. இவன் அப்பல இருந்து ஏதோ ஒரு மாதிரி கையை தூக்கி மண்டே மேலத்துக்கு ஏதோ பண்றான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா போட்டுட்டு இருக்காரு, நல்லா அடித்துட்டு இருக்காரு. இப்போ கோல் வர ட்ரை பண்ணாரு. கோல் வராது, கோல் வராது. ஆ, தள்ளி விட்டாங்க நம்ம பொம்பளை பிள்ளைய. சும்மா உள்ளே கோல் வந்திருக்கும். அதை ஏன் இவர் இப்படி பண்ணாரு தெரியல. தப்ப கோல், தப்ப கோல். நானும் ப்ளூ செட்டின் மாற மாதிரி எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். நெகட்டிவ் ரிவ்யூ பாக்குறீங்களா? இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சும்மா கொண்டு போயாச்சு. சரியான ஆனால் அவங்க காம்படிஷனே கொடுக்கல. அவங்க எங்கேயோ போதை லெஞ்சு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி விளையாடுறாங்க. விக்கிம அப்படி இல்லை, சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அவருக்கு இது எப்போ அடிப்புறவை தான் சொல்லணும். அவங்களுக்கு திட்டின திட்டில் அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே சூடு சுரணை ஏறிடுச்சு போல இருக்கு. லைட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பறக்கிறது வந்து சின்ன பிள்ளை கூட அடித்து விடும் அந்த கோலை விக்கி கேமர் விட்டு விட்டார். அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. கை நழுவி விட்டது என்று கேட்டால் காரணம் சொல்வார். இப்போ என்ன நடந்ததுன்னு அவர்களுக்கே தெரியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் காவட்டிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே கொண்டு போகிறாரு. பட் ஆனால் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ அந்த புள்ளை லெஃப்ட்டில் கொண்டு வருது, ரைட்டில் வாங்குறாரு, அடிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறாரு. லாங் சைட் அடித்தா போகுதுன்னு அவருக்கே தெரியும். அதனால பின்னாடி உள்ள பிள்ளைக்கு அடிப்பார். லாங் சைட் மேட்ச் கம்பியை நோக்கி வர்றாரு. ஏய் செம்ம எப்படி லாங் சைட் பார்த்தியா? செம்ம செம்ம பாருங்க. அந்த லாங் ஷாட் கண்டிப்பா பாத்தே ஆகணும். எப்படி ஜெனரேட் மேட்ச் ரிப்போர்ட்? ஓகே, ஆனா 9.8 ரேட்டிங். கோல் ஒரு அசிஸ்ட். எப்படி வேற லெவல்? எல்லாமே விக்கி கேமர் தான் பண்ணியிருக்காரு அப்படி நான் வர்சுல வர நம்பாதீங்க. சரி, நீங்க தான் பண்ணீங்க. சோனி கேமோ ட்ராக் பேன் கிடைச்சா ப்ரோ? அதை வாங்கி போடு ப்ரோ. ஆ வேண்டாம், நம்ம கருப்பு தான் நல்லா இருக்கும். கருப்பு கருப்பு பிளேயர். ஸோ இந்த மேட்ச் செம்ம விக்ட்ரி. அங்கே ஒரு கோல் தானே ப்ரோ? அங்கே ஒரு கோல். இந்த மேட்ச்சில் ஒரு டிஃபெண்டர் எடுத்தனால இந்த மேட்ச் இப்போ இந்த ரெக்ரூட் பண்ண பேர் போகிறேன். அட்டாக்கர், ஒரு அட்டாக்கர், ஒரு டிஃபெண்டர், ஒரு ஜிகே. ஒரு அட்டாக்கர், ஒரு டிஃபெண்டர், ஒரு மிட்ஃபீல்டர். அடுத்து மிட்ஃபீல்டர். மிட்ஃபீல்டர் மிட்ஃபீல்டர் மாதிரி எடுத்தமா இல்லையா? இருக்குல்ல இருக்குல்ல. ஓகே ஓகே, மேட்ச் சூப்பராக போச்சு. 5-3, 5-1 எப்படி? செமிஃபைனல் செமிஃபைனல் இப்போ செமிஃபைனல் போயிட்டுருக்கோம். மொதல் மேட்ச் 5-3 5-1 இப்போ 5-0 ஆகுமா? விக்கி கேமரை நிகழ்த்து வரா என்பது தெரியவில்லை, அவருக்கே தெரியவில்லை. காட்டுறேன், காட்டுறீங்களா? காட்டுறீங்க, காட்டுறீங்க. தெரிஞ்சு பண்ணுவார் மனுஷன். ஓகே, டேங்கோ லீக். டோக்கியோ டேங்கோ லீக் 3 செமிஃபைனல் நம்ம விளையாண்டு கூட்டிருக்கோம். ஜெயிக்க போகிறோம். முதல் மேட்ச், இரண்டாவது மேட்ச் விக்கி கேமரை அற்புதமாக விளையாண்டார். இந்த மேட்சை சிறப்பாக செய்வார்ன்றது எனக்கு தெரியவில்லை. சரி 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 சரி, போயிட்டுருக்கு. ஓ, அவங்க நல்லா டேக்கிள் பண்ணுறாங்க, என்னன்னு தெரில. நல்ல ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க போல இருக்கு, நல்லா விளாட்றாங்க. சூப்பரு, நல்ல நல்ல சான்ஸு, அருமையான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. ஆனால் விட்டு விட்டார். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. நினைக்கிறேன் முடியல, ஒரு வாட்டி தான் வரும். அதே சொல்லுது, கொண்டு போறாரு விக்கி கேமர், நல்லா கொண்டு போறாரு. கோல் கீப்பர் முன்னாடி வந்துட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ திடீர்னு முன்னாடி வந்துட்டான். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ ஆமா, விக்கி கேமர் நல்லா கொண்டு போறாரு. கால்ரா இருந்தவன் கேக்குது, அடிச்ச மாதிரி என்கிட்ட கவுட்டே பொழந்துட்டு அடிச்சிருக்காரு. பட் ஆனா நல்ல ஷாட்டு, வெள்ள சூப்பர், நல்ல டக்கல், நல்ல டக்கல், நல்ல நல்லா தான் கொண்டு போறாரு, நல்லா தான் கொண்டு போறாரு. பட் ஆனால் அதை இடிச்சிருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கோலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கோல் இல்லை, ஆனால் கோல் இல்லை. இப்போ முன்னாடி அவர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கோல் ஆகும்னு நினைக்கிறேன். விக்கி கேமரா நிகழ்த்து வரா, நிகழ்த்த மாட்டாரு. இல்லைன்னா மட்டும் அடிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஓ ஓ வா, நல்லா லாங் ஷாட் போடுறாங்க அவங்க. ஆனால் முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் விக்கி கேமர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் கொண்டு போக முடியுமா இல்லைன்னு அவருக்கே தெரில.
லெஃப்ட்ல பாஸ் வச்சா நான் போவேன், ரைட்ல பாஸ் வச்சா போவதுன்னு அவருக்கே தெரியும். ஆனா அது பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் என்ன சொல்றது எனக்கே தெரியல. ஏன்னா அவள பதட்டம் எனக்கு. செமி ஃபைனல் போகணும். ஃபைனல்ரா? ஆ சரி ஃபைனல் போகணும். ஓகே நல்லா நல்லா. ஓ பீ கேர்ஃபுல். என்னாச்சு? கீழே தள்ளிட்டேன். ஓ ரூ ரூ ரூ. சைட் சைட் பேங். சா ஓபன் ஆகும். ஓரி. ஓகே. டூ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது காய்ஸ். இந்த மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. நிறுத்தி வச்சு குடிச்சு வச்சு மாமாரி ஒரு அடி அடிச்சாரு. இப்போ வீசுவது போல் பந்தை வீசுவாரா விக்கி கேமர் என்பது என்ன பேசிடுங்க? பெருமையா பேசிட்டு அந்த குமார் தான் அடிச்சு கொண்டு இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு. அவன் மண்டையில இப்ப சாத்தணும். 3-4 போயிட்டாங்க. இந்த கோல் அடிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், விக்கி கேமர் வீட்டுக்கு தான் போகணும் கண்டிப்பா. அது நிகழ்த்து வர மாட்டார் என்பது தெரியவில்லை. பட் ஆனா அந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. வின் பண்ணணும் 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 பண்ணணும். எப்படியா பண்ணிருக்குறோ? அடிச்சிருப்போம் கூட. சரி ஓகே. ஓ ப்ரோ ப்ரோ தடுக்கு தடிச்சு விட்டுருக்குறோம் தடுத்து விட்டுருக்குறோம். எப்படியாவது எக்ஸ்ட்ரா டைம் வர போகிறது. எக்ஸ்ட்ரா டைம்னா அவங்க என்ன செய்வீங்க? சூப்பர். செம்ம செம்ம செம்ம. 4-4-4 நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒரு கோடிச்ச வின்றா என்ன அவ்வளோதான். இப்போ போய் கடுங்காப்பி சக்கர பகை எல்லாத்தையும் சாப்பிட்டு ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருங்க. எப்பாடா எப்படியோ அடிச்சிட்ட ப்ரோ. பயந்துட்டே இருந்தேன். எனக்கு இதாகுது. போடு ப்ரோ, டேக்கிள் பண்ணு ப்ரோ. ஓகே டேக்கிள் பண்ண முடியல. வெரி ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் ரீமேட்ச் பண்ணலாம்னு பார்த்தாரு. ஊதம் போயிட்டுங்க. கோல் கீப்பர் மிஸ்டேக். பட் நல்ல கேம் தான். செமிஃபைனலில் போய் இப்படி கா வாங்கிட்டான். பட் நல்ல கேம், நல்லா தான் விளாண்டாரு. செமிஃபைனல் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பட் ஆனால் நம்ம மூணு சரி ஓகே நல்ல கேம் தான். பட் ஜெயிச்சிடலான்னு ஒரு நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இல்லை சரிச்சு. சோ அத பத்தி சரி இப்படி ஒரு ரெண்டு பிளேயர் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்ல. ரெண்டு பேரை தூக்கியாச்சு. ரெண்டு பேர் ரெக்கார்ட் ஆட் எதுவவே தலைய கொண்டு வந்து என்ன வெட்டு வெட்டு. அடுத்து நம்ம ஸ்பெயின்ல அடிக்கலாம். அவ்வளவுதானே? ஸ்பெயின் எல்லாம் விளையாடலாம் ப்ரோ நம்ம. சோ गाइस இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். முடிக்கிறோம். உங்கள இருந்து விடைபெறுவது உங்கள் நான். உங்கள் விக்கி மிஸ்டர் விக்கி கேமர். Subscribe to my channel, please.